Hello friends, welcome to Gomathi's kitchen. If you want to see this recipe, வர போற தமிழ் வருஷ பரப்பு ஸ்பெஷலா அறுசுவைகளும் நிறைந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மாங்காய் பச்சடி வந்து தமிழ் வருஷ பரப்பு அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா ஒரு 10 15 நாள் கெட்டு போகாது. தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட எல்லாம் சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வாங்க இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு மாங்காயை வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மாங்காயை நல்லா கொட்டையை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரியும் சிலது தோல் இல்லாமலையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் இருக்கிற மாங்காய் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன். தோராயமாக சொல்லணும் அப்படின்னா மாங்காயோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து மாங்காய் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் தீயில் இதை வேக வைக்க போகிறோம். வேகிறப்பயே இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலைகள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா குழைய வேகணும். மூடி வச்சு மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பச்சடிக்கு வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதை 100 அடுப்புக்கு மாற்றிட்டு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து வெள்ளத்தோட அளவு நல்ல பெரிய பெரிய கட்டியாகவே 1 கப் நல்லா குவிச்சலாக எடுத்துருக்கிறேன். பொடியாக இருக்குது அப்படின்னா 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் மாங்காயை டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கரைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றுனா போதும். நான் வந்து 1 கப்பு தானே வந்து வெல்லம் கட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லத்தை பொடியாக இருக்கிறது வந்து இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மாங்காய் என்னோடது ரொம்பவே புளிப்பாக இருக்குது, அதனால் இப்போ சேர்த்துருக்கிறேன். இப்போ மிதமான தீயில் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி திக்காகணும். பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது, அதனால் வெல்லத்தோட தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சதை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடணும். அந்த மாங்காய் வெந்தோடனே நம்ம டைரெக்டாக அதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து உரமாக எடுத்து வச்சுருவோம். மாங்காயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோல் சீவிருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். இடையில இடையில கொஞ்சம் கலந்து விடுங்க, அதை கொஞ்சம் அப்படி மசிச்சாப்படி கலந்து கொடுங்க. இப்போ தீயை மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ நான் கரைச்ச எல்லா வெள்ளத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து தீயை மிதமாக வச்சு நல்லா சுண்டி திக்காக வரணும். அந்த அளவுக்கு வச்சுட்டோம்னா ஒரு 10-15 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் வரமிளகாய் 4 சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி தமிழ் வருஷப்பரப்புக்கு தான் இந்த பச்சடி செய்கிறோம். அதனால் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேப்பம்பூ, அப்படி இல்லைன்னா காஞ்ச வேப்பம்பூ, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூவை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும், பச்சையாக சேர்க்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வேப்பம்பூ கிடைக்கல, ஆனால் தமிழ் நியூயர்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு செவக்க விட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட சூப்பரான மாங்காய் பச்சடி அறுசுவைகளோட ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கட்டாயம் வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு 10-15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.